ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்டார்டிக்கான்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தனித்துவமான கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் கூட படிச்சிருப்போம். ஸோ அந்த கண்டம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனிப்பாறைகளாக தான் இருக்கும். இந்த அண்டார்டிகா கண்டத்தோட ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடல்கள் இருக்குது. அதோட பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒன்று வெட்டல்சி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோசி. இந்த ரெண்டு கடல்களும் தான் வந்து இதை சுற்றியற இருக்குது. அப்படிப்பட்ட இந்த அண்டார்டிகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பூமியில் இந்த மாதிரி ஒரு பிளேஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த இடத்துக்கு வந்து இது ஒரு தனித்துவமான பிளேஸ். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த அண்டார்டிகா கண்டத்தை பற்றி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்றது சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அண்டார்டிகா வந்து பார்த்திங்கன்னா பூமியில் இருக்கிற ரொம்பவே உயரமான, அதே சமயம் வறண்ட குளிரான ஒரு காற்றோட்டமான வந்து ஒரு கண்டம். ஸோ இந்த அண்டார்டிகா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5.5 மில்லியன் சதுர மைல்ஸை வந்து ஏரியா வந்து அது வந்து கவர் பண்ணி வச்சிருக்கு. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பனிக்கட்டிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டார்டிகாவில் தான் இருக்குது. அதோட பரப்பளவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 14 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ அதிகபட்சம் ஆழம்னு வந்து பார்த்திங்கன்னா 15,669 அடி, சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா 7,000 அடி வந்து இது ஆழம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூமியில் இருக்கிற 90% ஆஃப் பனி வந்து இந்த அண்டார்டிகா கண்டத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி 70% ஆஃப் நன்னீருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டத்தில் தான் இருக்குது. இப்போது இந்த அண்டார்டிகா கண்டத்தை பற்றின ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா இந்த அண்டார்டிகா கண்டத்தில் தான் இருக்குது. 60%-90% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இந்த அண்டார்டிகா கண்டத்தில் தான் பனிக்கட்டியால் வந்து மூடப்பட்டிருக்குது. ஸோ இந்த அண்டார்டிகா கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலைத்தொடர்கள் இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்குது, அதே மாதிரி பீடபூமிகளும் வந்து இதில் இருக்குது. அண்டார்டிகா வந்து பார்த்திங்கன்னா 1% ஆஃப் இடத்துல தான் வந்து பனி வந்து நிரந்தரமாக இல்லாமல் இருக்கும். அதாவது நம்ம இங்கேருந்து போய் அண்டார்டிகா விசிட் பண்ண போகிறோம்னா நம்ம விசிட் பண்ணுற இடத்துல ஒரு சில இடத்துல மட்டும்தான் சம்மரில் வந்து பனின்றது வந்து இருக்காது. இங்கே இருக்கிற பனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 4.5 கிலோமீட்டர் தடிமன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எவரெஸ்ட்டில் வந்து பாதி. ஸோ இந்த பனிக்கட்டியில் எல்லாமே உருகுச்சுன்னா நார்மலாக கடல் மட்டம் வந்து இப்போ இருக்கிறத விட 60 மீட்டர் வந்து உயரும். நம்ம பார்க்க போகிற செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அண்டார்டிகா வந்து ஒரு டெசர்ட், அதாவது பாலைவனம். என்னடா அண்டார்டிகா தான் ஃபுல்லாக பனியாக இருக்கே, அதை எப்படி நம்ம வந்து பாலைவனம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, மணல் திட்டுகளும் வெப்பமும் அதிகமாக இருக்கிற இடத்த தான் வந்து நம்ம பாலைவனம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் டெக்னிக்கலாக வந்து பாலைவனம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹீட்டு, மணல் மேடு இது மட்டும் இல்லாமல் பனி, அந்த பனி மூடு பனி, மலை இந்த மாதிரி பகுதிகளுமே வந்துட்டு பாலைவனம்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மழை பெய்கிற அளவை வச்சு தான் அதை வந்து பாலைவனமாக இல்லை வந்து நார்மல் ஏரியாவான்னு வந்து சொல்லுவாங்க. குறைந்த அளவு வருடாந்திர மழை பெய்கிற இடம் தான் வந்து பாலைவனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லாஸ்ட் 30 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டார்டிகாவில் வந்துட்டு 10 மில்லிமீட்டருக்கு குறைவாக தான் ஒரு வருஷத்துக்கு வந்து மழை வந்து பெஞ்சிருக்குது. ஸோ அண்டார்டிகாவில் இருக்கிற அந்த கடலை நோக்கி வந்து மலைகள் வந்து அதிகமாக பெஞ்சாலுமே கூட அந்த கண்டத்துக்கு உள்ளே இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மலையோட பெய்கிற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனாலே வந்து இது வந்து ஒரு துருவ பாலைவனமாக வந்து மாற்றிருக்குது. பூமியில் இருக்கிற ரொம்ப வறண்ட பகுதியாக இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து குளிராகவும் அதே மாதிரி காற்றோட்டமாகவும் இருக்கும். நம்ம பார்க்க போகிற 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அண்டார்டிகா வந்து மெல்பர்னை போல் ஒரு சூடான பிளேஸ். என்னடா அப்படி சொல்கிறேன் வந்து பார்க்குறீங்களா, அண்டார்டிகா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே -89.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். ஸோ இப்படி குளிராக இருக்கிற இந்த பிளேஸை வந்து எப்படி நம்ம வந்து ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து கனவுன்னு நினைக்க முடியாது. ஆனால் இந்த அண்டார்டிகா வந்து எப்போவுமே இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பனிக்கடியால் பூட்டி வைக்கப்பட்ட ஒரு பெரிய இதாக வந்து இல்லை. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காலத்தில் வந்து மெல்போர்ன் போல் ரொம்ப சூடான பிளேஸாகவும் இருந்திருக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா 40-50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 17 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப பசுமையாகவும் டைனோசர்ஸோடு இங்கே வந்து வாழ்ந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அண்டார்டிகா தீபகற்பம் வந்து பார்த்திங்கன்னா பூமியிலேயே வந்து வேகமாக வெப்பமடைகிற பகுதியில் நம்பர் 1 பிளேஸில் இந்த அண்டார்டிகா கண்டம் தான் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பூமியில் இருக்கிற பல பகுதிகளை விட இங்கே வந்து வெப்பம் வந்து வேகமாக அடைஞ்சிட்டு இருக்குது. லாஸ்ட் 50 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் அதிகரிச்சிருக்குது. இது பூமியில் வந்து சராசரியாக அதிகரிக்கிறத விட 5 மடங்கு அதிகமாக அதிகரிக்குது. அடுத்து பார்க்க போகிற 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அண்டார்டிகாவில் வந்து ஒரு டைம் சோன்ன்றதே வந்து கிடையாது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு தகுந்த அந்த டைம் சோனை வச்சு தான் வந்து டைம் கால்குலேட் பண்ணிட்டுருக்கிறோம். அந்த டைம் சோன் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு உதவ வர தீர்க்கரேகைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஒரே பாயிண்டில் தான் வந்து சந்திக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு வந்து கான்ஸ்டண்ட்டான ஒரு பகலையும், குளிர்காலத்தில் வந்து அந்த இரவு பொழுது வந்து 6 மாதத்துக்கு கான்ஸ்டண்ட்டாகவும் வந்து இங்கே அனுபவிக்க முடியும். அதே மாதிரி இங்கே பணிபுரிகிற அந்த சயின்டிஸ்ட்டில் இருக்காங்க பார்த்திங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணுறவங்க வந்திருக்காங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த நாட்டிலேருந்து வர்றாங்களோ அந்த டைம் சோனை தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதனாலேயே என்ன ஒரு டிசன்டேஜ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவங்கவுங்க கண்ட்ரியோட டைம் சோனுக்கு தகுந்த மாதிரி அவங்க தூங்கி எழுறதும் சரி, ஒர்க் பண்ணுறதும் சரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க மற்ற சயின்டிஸ்ட் கூட வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருக்குது. 6வது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அண்டார்டிகாவில் வந்து நம்ம பார்க்குற ஒவ்வொரு வழியுமே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை தான். இப்போ வந்து நம்ம சவுத் பால் நின்றுக்கிட்டு இருந்தோம்னா பூமியிலேருந்து நம்ம வந்து நம்ம சவுத் மோஸ்ட் பாயிண்டில் தான் நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பார்க்குற எந்த வழியில் பார்க்குறோன்றது மேட்டர் கிடையாது. ஆனால் நம்ம பார்க்குற ஒவ்வொரு வழியுமே வந்து அங்கே வந்து
வடக்கு திசை தான். இது வந்து பிரைமீடியனை பேஸ் பண்ணி தான் வந்து இது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டிலிருந்து க்ரீன்விச் வழியாக வந்து 0 டிகிரி தீர்க்கரேகை வந்து போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் போலில் நின்றுக்கிட்டு க்ரீன்விச்சை நோக்கி நம்ம வந்து வந்தோம்னா நமக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் அண்டார்டிகா, ரைட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு அண்டார்டிகா. பார்க்க போகிற 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் வந்து இன்னுமே ஆக்டிவாக வந்து 2 எரிமலை வந்து இருந்துகிட்ருக்கு. அதில் 2வது பெரிய எரிமலை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றதான் வந்து அங்கே இருக்கிற ஒரு 2வது மிகப்பெரிய எரிமலை. இது வந்து பூமியோட சவுத்தில் இருக்கிற அதுவும் ஆக்டிவில் இருக்கிற ஒரு எரிமலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரோஸ் ஐலாண்ட்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் இந்த எரிமலை இருக்குது. 1908வது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் எட்வர்த் டேவிட்டோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் வந்து அந்த மலையை ஏறி வந்து அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்க்க போனோம்னா இங்கே அண்டார்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கலரில் வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1911வது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அண்டார்டிகாவில் இருக்கிற ஒரு பனிப்பாறையில் ரத்த கலரில் வந்து தண்ணி வந்து பாஞ்சிட்ருக்குது. இதை வந்து 2017 வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பனிப்பாறையிலேருந்து வர தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் ஆக்சிஜனேற்றப்பட்ட இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து கலக்கிறப்போ அது வந்து துருப்பிடிச்சு அந்த இரும்பு வந்து துருப்பிடிச்சு சிவப்பு கலரில் வந்து மாறிடுது. அதனால தான் வந்து இதில் தண்ணி வந்துட்டு ரத்த கலரில் வந்து நீர்வீழ்ச்சியாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா ரத்த நீர்வீழ்ச்சி அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. நம்ம பார்க்க போகிற 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டார்டிகா கண்டத்துக்கு வந்து 1920 மனிதர்கள் போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே வந்து பூர்வீக மக்கள் இல்லாத ஒரு கண்டம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டார்டிகா கண்டம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து இந்த கண்டத்தை வந்து தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து மற்ற நாடுகள் வந்து அதை வந்து ஒத்துக்கலை. ஸோ 1959 வந்து பார்த்திங்கன்னா 12 நாடுகள் வந்து இந்த அண்டார்டிகா ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணாங்க. என்னென்னா இந்த அண்டார்டிகா கண்டன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாதானத்துக்கான ஒரு கண்டமாகவும் அதே மாதிரி அறிவிலுக்கான ஒரு இடமாகவும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 41 நாடுகள் வந்து இதை வந்து சைன் பண்ணிவிட்டு வருஷம் ஒரு டைம் வந்து அவங்க அந்த மீட்டிங்க்கு வந்து அவங்க கலந்துட்டுருக்காங்க. நம்ம பார்க்க போகிற 10வது மற்றும் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வைரதூசி. அதாவது பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் வந்து குறைஞ்ச அளவு தான் மழை பெஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னாலும் வானிலை அதிசயம் வந்து நிறையவே அங்கே நிகழ்ந்துட்டுருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த வைரதூசி அப்படின்றது. இந்த வைரதூசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமியோட மேற்பரப்பில் இருக்கிற அந்த ஈரப்பதமான காற்றுலேருந்து வெளியேற பனி வந்து பார்த்திங்கன்னா அந்த பனி படிகங்களை வந்து மாறுது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றுனால வந்து இடைநிறுத்தப்பட்டு அப்படியே நிற்கிது. அதை நிற்கிற அந்த பனிக்கட்டிகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பனி கட்டிகள் மேலே சின்ன சின்ன துகள்கள் மாதிரி அதில் வந்து அந்த சூரிய ஒளி படுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரகாசிக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து 1 மில்லியன் சிறிய வைரம் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே வந்து இதை வந்து வைரதூசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வித்தியாசமான வீடியோவில் வந்து உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.